ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஈரோடு எக்ஸ்ப்ரஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி சுண்டைக்காயை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு சுண்டைக்காயை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சுண்டைக்காய் வந்து சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து பிஞ்சு, பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து முத்துனது, அந்த மாதிரி இதில் சொல்ல முடியாதுங்க. இதை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போதே ஈஸியாக கட் ஆகும். ஒன்று, அந்த மாதிரி ஈஸியாக கட் ஆகுறதுலாம் வந்து சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் குக் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இதில் சீட்ஸும் நிறையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி காயாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிங்க குக் பண்ணுறதுக்கு. இதை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணி நான் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா கருத்து போயிடும். வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிங்க. சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆனோடனே தேங்காய் ஆட் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு ஆட் பண்ணிக்கிங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொன்னிறமானோன்னு கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் லேசாக கசப்பு டேஸ்ட்டுங்கிறனால அதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நிறைய கால்சியம் சத்து எல்லாம் இருக்குதுங்க. இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது இந்த வெஜிடபிளில். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. சாம்பார் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க ஃபைன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காயை அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா வயிற்றுப்பூச்சி தொல்லையெல்லாம் கூட இருக்காதுங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட வச்சு பழக்கிடுங்க குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான், சுண்டைக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நான் இன்றைக்கி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி ஜூஸ் எடுத்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த கிரேவி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.